மே 17 வரையிலும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை அடுத்து நாடு முழுவதும் பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மோடி விவசாயத்துறை மீட்பு தொடர்பாக விவசாயத்துறை சார்ந்த உற்பத்தியாளர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலருடன் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்தினார். அப்போது விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்யவும் அவர்களுக்கு போதிய கடனுதவி கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிரதமர் வலியுறுத்தினார். மேலும் விவசாய பொருட்களை விற்பனை செய்வதில் தற்போதுள்ள சவால்கள் குறித்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தார். மார்ச் மாத தொடக்கத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு ஆளானவர்களை மிக குறைவான எண்ணிக்கையில் கொண்ட இரண்டாவது நாடாக ரஷ்யா இருந்தது. தற்போது ஒரே மாதத்தில் அங்கு நிலைமை தலைகீழாக மாறி கொரோனா வைரஸ் மின்னல் வேகத்தில் பரவி வருகிறது. அதன்படி அந்த நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 124,000 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அங்கு ஒரே நாளில் 8,000 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,200 தாண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் ஊரடங்கால் பல்வேறு நிகழ்வுகளுக்கு தடை மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலில் திருமண நிகழ்வுகளில் சமூக இடைவெளியுடன் மணமக்கள் வீட்டினர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது மணமக்கள் இருவர் சமூக இடைவெளியை பின்பற்றும் விதமாக கம்புகளை கொண்டு மாலை மாற்றிக்கொள்ளும் வீடியோ பலராலும் நகைச்சுவையாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை மயிலாப்பூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது ஜொமேட்டோ நிறுவனத்தின் உடையுடன் ஒருவர் கஞ்சா சப்ளை செய்ய முயன்ற போது பிடிபட்டார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது அவரின் பெயர் குணசேகரன் என்றும் தான் ஒரு பிரபல உணவு சப்ளை செய்யும் நிறுவனத்தின் ஊழியர் எனவும் மேலும் அவர் ஹெல்த் கேர் நிறுவனத்தில் பணியாற்றுவது போன்ற அடையாள அட்டையும் காண்பித்துள்ளார். ஆனால் அவரது உணவு பையினை சோதனை செய்த போது அதிலிருந்து கஞ்சா பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டன. பொருளாதார சூழலின் காரணமாக ஆண்கள் பெண்கள் என பலரும் உணவுகளை டெலிவர் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதனை பயன்படுத்தி இவ்வாறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் கருத்து